மேஷராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வருடம் பிறக்கின்ற நேரத்திலே ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திலே அதாவது தனஸ்தானத்திலே போய் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. காரணம், இந்த வருடம் ஆரம்பமாகின்ற நேரத்திலே ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திலே அதிசாரம் பெற்று வந்து அமர்ந்திருக்கிறார். தனஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு அமர்ந்திருக்கிறார், அங்கு செவ்வாயும் சென்று அமர்ந்திருக்கிறார். எனவே புதிதாக திருமணம் செய்தவர்கள் சற்று கவனமாக வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்பதை மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் திருமணங்கள் தடைபட்டு இருக்கலாம், ஆனால் அந்த திருமணங்கள் நல்ல விதமாக நடந்திருக்கும். நீங்கள் தான் கவனமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வரவுகள் 8 என்றும் செலவுகள் 14 என்றும் உங்களுக்கு கணிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படியென்றால் செலவுகள் 6 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக நாம் பயந்து விடக்கூடாது. இந்த செலவுகளை எல்லாம் நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை மனதிலே பதிய வைத்து கொள்வதுதான் இந்த ராசி பலன்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் ராசி பலன்கள் என்பது சில நேரங்களில் நமக்கு வித்தியாசமான பலன்களை கொடுத்தாலும் உங்களது ஜாதகம் பலமாக இருக்க வேண்டும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும், அதுவும் இந்த ஆண்டு நடுப்பகுதியிலே அந்த நிலைமை வரும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களும் இருக்கிறது. வயதானவர்களாக இருந்தால் உடல் நலத்திலும் சற்று அக்கறை எடுத்து கொண்டால் வாழ்க்கையில் எவ்விதமான குறைகளும் வராது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் புதிய வீடு அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த வருடம் காத்திருக்கிறது. நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களது ஜாதகமும் பலமாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு உங்களது செயல்கள் அதன் வழியிலே இருந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள்.